ஒரு ஒரு மனிதர்களும் இண்டு இடுக்கில் சாதி, முற்போக்கு பேசுகிறவர்கள்ட்ட கூட அந்த அடிமனத்தில் சாதி. என்னோட பிறந்த ஊர் வந்து தேனி மாவட்டம் கோம்பைன்ற இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்குது. ஒரு 11 வயது வரைக்கும் அங்கே வாழ்ந்தாங்க. என்னோட அம்மா ஏலத்தோட்டத்தில் வேலை செஞ்சுருந்தாங்க, அப்பா கம்யூனிஸ்ட் இயக்கத்தில். அப்புறம் 11 வயசுக்கு அப்புறம் சென்னைக்கு மைக்ரேட் ஆகி ஒரு 7 வருடமாக அந்த படம் 2011 ஆரம்பிச்சிது. 2011 பல தயாரிப்பாளர் அணுகி பார்த்துருக்கோம், நடக்கலை. ஜெயசிறது வந்து நண்பர், அவர் நீலாக்க படிக்கல நான் வேலை செய்யும்போது அதில் துணை நடிக்கிறார். அப்போ இருந்து நல்ல பழக்கம் நண்பர். அந்த அடிப்படையில் வந்து 2013 வந்து அவர் ஒரு 2-3 படங்கள் கதாநாயகன் நடித்து வெளியே வந்துச்சு. அவர்கிட்ட வந்து வேறு தயாரிப்பாளர் இருந்தால் சொல்லுங்கன்றது தான் நான் போய் பேசப்பேன். அப்போ அவர் இன்னும் ஒரு வாரம் கழித்து பேசுவோம் சார் அப்படின்னு சொன்னார். அப்புறம் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் கதையே கேட்கல, என்ன பட்ஜெட் சார் ஆகும்னு நான் ஒரு தொகையை சொன்னேன். நானே பண்ணுறேன் இதை சொல்லிட்டு கதையே கேட்காம எனக்காக பண்ணேன். கூலி அடிப்படையில் வேலை செய்யலாம், அவங்களோட உழைப்பு மிக முக்கியமான உழைப்பு. இப்போ எங்களை மாதிரி இயக்குநர்களுக்கெல்லாம் ஒரு படம் வந்தோன்னா ஒரு வெளிச்சம் கிடைக்குது, அது நடிகர்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குது. ஆனால் அந்த அடிமட்டத்தில் வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு என்ன படம் வேலை செஞ்சாலும் அந்த காசு அந்த சம்பளம். அப்போ அவங்க இதில் மெனக்கெட்டு பண்ணணுன்ற கட்டாயம் கிடைக்கும், ரொம்ப ரிஸ்காக எடுக்க வேண்டிய கட்டாயம். அவங்க வந்து இந்த படத்தை வந்து ஒரு முதல் நாள் படப்பிடிப்புலேயே புரிஞ்சிருச்சு, அவங்களுக்கு இது வேறு வாழ்க்கையை பதிவு பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவ்வளோ சின்சியராக வேலை பார்த்தாங்க. அவ்வளோ வெயிட்டெல்லாம் மலையில் தூக்கிட்டு நடந்து வரணும், ரொம்ப கஷ்டம் அது, இல்லாட்டி போயிடுவாங்க, வேணாம் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அப்புறம் அந்த பகுதி மக்கள் அவங்க வந்து அவங்க வாழ்க்கையை பதிவு பண்ணுறோன்னு தெரிஞ்சுட்டு அவங்க அவ்வளோ பேர் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நாங்கள் எதிர்பார்க்காத வேலையெல்லாம் அவங்க செய்வாங்க சார். அந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னா பரவாயில்ல, இங்கே இருக்கட்டும், நாங்கள் நைட்டு இருந்து ஆளை போட்டு பார்த்துக்குறோம்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு காட்டுக்குள்ளே நைட்டு 2 பேரை வச்சு அவங்க அந்த உபகரணங்கள்லாம் பாதுகாப்பாங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒத்துழைப்புகளாக இல்லைன்னா இது இவ்வளவு நேர்த்தியாக அது வளர்றது சாத்தியம். ஒரு கதை வந்து ஒரு பிரபலமான முகம் தேவையா, இல்லை ஒரு பிரபலமான பிம்பம் தேவையா, இல்லை ஒரு சாமானிய முகம் தேவையா, இல்லை சாமானிய மனுஷன் தேவையா அப்படின்னு ஒரு கதை தான் கேட்கும். இந்த கதை வந்து ஒரு சாமானிய முகம் தெரியாத ஒரு மனிதனை தான் கேட்கும், எந்த பிம்பமும் இல்லாத ஒரு ஒரு சாதாரண ஒரு ஆளாக தான் கேட்கும். அதனால தான் விஜய் சேதுபதி கேட்கும்போது மருத்துவம். இந்த படத்தை மக்கள் ஏற்றுப்பாங்கன்றது எங்களுக்கு முழு நம்பிக்கை தான். அதனால தான் 7 வருஷமாக இந்த படத்தை போராடி கொண்டு வந்தோம். மக்கள் தயாராக இருக்காங்க, நீங்கள் நல்ல விஷயத்த சொன்னால் பார்க்குறதுக்கு தயாராக இருக்காங்க. இப்போ அவங்க மனதுக்குள்ளே இருக்க எந்த உணர்வை தூண்டி விடுறோம்ன்றார், எந்த உணர்வை தூண்டி விடுறோமோ அதுக்குள்ளே அவங்க கைப்பிடிச்சி வர தயாராக இருக்கும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. மக்கள்கிட்ட சென்றடையும் போது அது மக்கள் வந்து இப்போ என்ன இது கொடுத்தாங்களோ இது எங்களுக்கு எதிர்பார்த்த ஒன்று. மக்கள் நிச்சயமாக அந்த படத்தை கொண்டாடுவாங்க, எடுத்துகிட்டு போவாங்க, அவங்களுக்கு மனதுக்கு நிறைவாக இருக்கும், அந்த படத்தை வந்து ஒன்றி பார்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்ததுனால தான் அந்த 7 வருஷம் நாங்கள் தொடர்ந்து வரோம். அதை நிரூபித்தாங்க மக்கள், அந்த நம்பிக்கை வீண் போகுது. இல்லை மக்கள் வந்து எப்பயுமே ஒரு நல்ல படைப்புக்கு தயாராக தான், வணிகச் சூழல் தான் வந்து அதை தடுக்குது, இல்லை அவங்களுக்கு தொடர்ந்து வேறு ஒரு வடிவத்தில் சினிமா பழக்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, அவங்க தயாராக இருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு திரைப்படமாக தான் நம்ம திரையரங்களை பார்க்குறோம், அங்கே ஒரு நெகிழ்ச்சியான காட்சியில் நெகிழ்கிறாங்க, ஒரு அன்பான காட்சியில் அன்பாக மாறுறாங்க, ஒரு ஆக்ரோஷமான காட்சிக்கு ஆக்ரோஷமாகறாங்க, சில வக்ரத்தை இரட்டையர்த்தம் பேசும்போது கூட சிரிக்கிறாங்க, வக்ரம் நம்மளை தொத்திக்குது. அப்போ அந்த திரையில் நம்ம நிகழ்த்துறது தான் அவங்க மனதுக்குள்ள நிகழ்வு. நான் அதுக்குள்ளே போக விரும்பலை பொதுவாகவே, ஏன்னா ஒரு படம் ஓகே எடுத்துகிட்டோம், சினிமா பற்றின தகவல்களை நம்ம சேகரிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் நம்ம சிக்கலாக இருக்குது. இந்த சமூகம் வந்து எவ்வளவோ ஆக்கமான வேலைகள்லாம் இருக்குது. நான் அடுத்த படம் பண்ண என்ன படம் பண்ணலாம் என்ன அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் நமக்கு என்னென்னா அது நல்லதோ கெட்டதோ அதை கேட்குற நோக்கம் நல்லதாக கூட இருக்கலாம், சரி வேறு எதாவது நல்ல படம் என்ன தலை, அந்த ஆர்வம் நமக்கு வேணான்றோம். படம் வரும்போது நம்ம பார்த்துக்கோம். ஒரு இணக்கமாக சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு பெரும் நம்பிக்கையை விதைக்குது அந்த படம். ஏன்னா ஒரு ஆதிக்க சாதி படங்கள் வந்து சாதி பெருமை பேசுகிற படங்கள்லாம் சாதி கலவரங்களை தூண்டுறதுல தான் இருக்குது. ஆனால் இந்த படம் அப்படி இல்லை, ஒரு கை கோர்த்து நடக்கிறதுக்கான ஒரு பெரும் பாதையும் பெரும் வெளிச்சத்தையும் கொடுக்கும். அதனால் இந்த படம் ரொம்ப முக்கியமான ஒரு தமிழ் சினிமா. இந்தியாவுக்கே ரொம்ப எங்கெங்கெல்லாம் சாதி இருக்குது, எங்கெங்கெல்லாம் சாதின்ற வன்கொடுமை நடக்கிறது, அங்கெல்லாமே தேவையான படம். ஒரு ஒரு மனிதர்களும் இண்டு இடுக்கில் சாதி இருக்கும், மரபு சார்ந்து சாதி இருக்கு, முற்போக்கு பேசுகிறவர்கள்ட்ட கூட அந்த அடிமனத்தில் சாதி இருக்கு.
அதை களையாமல் நம்ம வந்து ஒரு ஒரு மனித நாகரிகம்ன்றது சொல்கிறது வந்து ரொம்ப அபத்தம். இந்த படம் பார்க்குற ஆதிக்க சாதிகளுக்கு கூட அந்த வழி உணர முடியும். ரெண்டாவது, அது ஒரு குற்ற உணர்ச்சியும் ஏற்படுத்துது. அது ரொம்ப முக்கியமான படைப்பு.